Welcome to News Mix TV. தற்போது நாம் அனைவரும் காண விருப்பது துணிச்சல் மிக்க பெண்மணியாகவும் திரை கலைஞர்களின் அம்மா மற்றும் பாட்டியாக தோன்றி சிறப்பித்தவரும் ரசிகர்களின் மனதை திருடிய பாட்டியாகவும் 5 தலைமுறைகளை கடந்து திரைத்துறையில் சாதனை படைத்திட்டவருமான பழம்பெரும் கலைஞர் அம்மா எஸ் என் லக்ஷ்மி அவர்களை பற்றித்தான். 1927 விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சென்னல்குடி அருகே உள்ள பொட்டல்பட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட நாராயண தேவருக்கும் பழனியம்மாள் தம்பதியருக்கும் பிறந்த 13 பிள்ளைகளில் ஒருவர்தான் சென்னல்குடி நாராயணன் லக்ஷ்மி எனும் எஸ் என் லக்ஷ்மி ஆவார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விட்டதால் தனது சொந்த ஊரான சென்னல்குடியில் வாழ வழியின்றி தாயார் பழனியம்மாளுடன் தன்னுடன் பிறந்த 12 சகோதர சகோதரிகளுடனும் விருதுநகரை நோக்கி பயணப்பட்டார். ஆனால் அங்கு சென்றும் குடும்பத்தின் பாரம் தீரவில்லை. லக்ஷ்மியின் சகோதரர்கள் கல் உடைத்தும் சகோதரிகள் மாவரைத்தும் விற்றும் அன்றாட பிழைப்பை நடத்தி ஜீவனத்தை கழித்து வந்தனர். இப்பேற்பட்ட கொடிய வறுமை சூழ்நிலையில் எஸ் என் லக்ஷ்மியால் படிப்பையும் தொடர முடியவில்லை. ஆகவே ஆங்காங்கே நடக்கும் நாட்டிய நாடகங்களை காண்பதும் அதை போலவே நடனமாடியும் நடித்து வந்தார். இவ்வாறு நடனமும் நாடக வசனமும் லக்ஷ்மி அவர்களின் இரத்தத்தில் ஊற ஆரம்பித்தது. இதன் பின்னர் நாடகத்தில் நடித்து புகழடைய வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் குடும்பத்திற்கு பாரமாக இருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தினாலும் தன் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு பயணப்பட்டார் எஸ் என் லக்ஷ்மி அவர்கள். இதன்பின் முன்பின் அறிமுகம் இல்லாத சென்னையை நோக்கி வந்தபின் ஜெமினி ஸ்டுடியோவில் மாதம் 60 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தில் நடன குழுவில் இணைந்தார். அப்போது ஜெமினி ஸ்டுடியோவின் மிக பிரம்மாண்ட தயாரிப்பான சந்திரலேகா திரைப்படத்தில் இடம்பெற்ற மாபெரும் முரசு நடனத்தில் நடனமாடி முகம் தெரியாத வண்ணம் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களோடு ஒருவராக திரைத்துறையில் கால் பதித்தார். அவ்வேளையில் லக்ஷ்மியுடன் இணைந்து நடனமாடிய இருவர்களில் ஒருவர் பின்னாட்களில் நகைச்சுவையில் பட்டையை கிளப்பிய டி.பி. முத்துலக்ஷ்மி ஆவார். மற்றொருவர் சின்ன வீடு திரைப்படத்தில் பாட்டியாக தோன்றி நடித்த ஜெமினி ராஜேஸ்வரி ஆவார். இதையடுத்து ஜெமினி பிக்சர்ஸின் கொத்தமங்கலம் சுப்புவின் இயக்கத்தில் எம்.கே. ராதா, எம்.எஸ். சுந்தரிபாய் நடிப்பில் உருவான கண்ணம்மா என் காதலி திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் முகம் தெரியும் அளவுக்கு அறிமுகமானார் எஸ். என். லக்ஷ்மி அவர்கள். இதன் பின்னர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் நாடக மன்றத்தில் அந்நாடக குழுவில் இணைந்து சிறு சிறு வேடங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார். இவ்வாறு தன்னுடைய நீண்ட நாள் கனவான நாடக வாழ்க்கை பயணம் இதன் மூலம் லக்ஷ்மிக்கு நிறைவேறியது என்றே கூறலாம். இதையடுத்து என்.எஸ். கிருஷ்ணனின் நல்ல தங்கை திரைப்படத்தில் இங்கிலீஷ் டீச்சராகவும் தோன்றி நடித்தார். இவ்வாறு கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எஸ். என். லக்ஷ்மிக்கு என்றுதான் வசனம் பேசி திரையில் தோன்ற போகிறோமோ என்ற ஆதங்கம் மட்டும் மனதில் அழுத்தமாக இருந்தது. இதையடுத்து தன் கனவை செயலாக்கும் பொருட்டு பழம்பெரும் புகழ்பெற்ற நடிகர் ஐயா எஸ்.பி. சகஸ்ரநாமம் அவர்களின் சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் இணைந்து பல்வேறு நாடகங்களில் நடித்து பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலிக்க ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கதாபாத்திரங்களில் துணை கதாபாத்திரம் ஏற்று நடித்து வந்தவருக்கு ஐயா முக்தா சீனிவாசன் அவர்களின் தாமரை குளம் என்ற திரைப்படமும், இதையடுத்து வெளியான எங்கள் குலதேவியும் எஸ்.பி. சகஸ்ரநாமத்தின் சொந்த தயாரிப்பான 4 வேலி நிலம் உள்ளிட்ட திரைப்படங்களின் கதாபாத்திரங்கள் மக்களிடையே எஸ். என். லக்ஷ்மியை பிரபலப்படுத்தியது. இதன்பின் 1960 வெளியான மக்கள் திலகம் எம்.ஜி.ஆரின் பாக்தா திருடனில் பேகம் கதாபாத்திரத்திலும் மட்டுமின்றி புலியை அடக்கி வெற்றி கொள்ள வேண்டும் என்ற காட்சியில் சக கலைஞர்களும் தயங்க துணிச்சல் மிக்க பெண்மணியாக அவ்வேடத்தை ஏற்று புலியுடன் சண்டையிட்டு வெற்றி கண்டிருப்பார் அம்மா எஸ். என். லக்ஷ்மி அவர்கள். இதன் பின்னர் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆரின் பாக்தா திருடன், விவசாயி, தொழிலாளி, தாய்க்கு தலைமகன், தேர் திருவிழா, மாட்டுக்கார வேலன், பட்டிக்காட்டு பொன்னையா, நான் ஏன் பிறந்தேன், தெய்வத்தாய், நவரத்தினம், நினைத்ததை முடிப்பவன், இன்றுபோல் என்றும் வாழ்க, சந்திரோதயம், என் அண்ணன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் அம்மாவாகவும் பல்வேறு கதாபாத்திரங்களிலும் இணைந்து நடித்துள்ளார் எஸ். என். லக்ஷ்மி அவர்கள். இதில் தொழிலாளி திரைப்படத்தில் எம்.ஜி.ஆரின் அம்மாவாக தோன்றியிருப்பார் எஸ். என். லக்ஷ்மி. அப்படக்காட்சியில் தனக்கு வேலை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என ஓடி வந்த எம்.ஜி.ஆர் எஸ். என். லக்ஷ்மியின் காலில் விழுந்து இறுக பற்றிக் கொள்வார்.
ஆனால் எம்ஜிஆர் காலில் விழுவது போன்ற காட்சியே கதையின்படி இல்லை. இதனால் பதறிப்போன எஸ் என் லட்சுமி, ஐயையோ என்னங்க ஐயா என் கால விழறீங்க என்று அதிர்ந்து போய் கேட்க, அதற்கு மக்கள் திலகமும் மிகவும் சாதாரணமாக, கதைப்படி தாங்கள் என்னுடைய அம்மா, ஆகையால் மரியாதையை தூக்கி சற்று ஓரமாக வச்சிடுங்க, காட்சியின் சிறப்புக்கு வேண்டி அவ்வாறு நடித்தேன் என்று எம்ஜிஆர் படப்பிடிப்பில் கூறியதாக எஸ் என் லட்சுமி அவர்கள் ஒரு பேட்டியின் போது அந்நிகழ்வை பதிவு செய்தார். இதன் பிறகு அன்பின் பிறப்பிடமான எம்ஜிஆர் அவர்களும் அக்காட்சியின் புகைப்படத்தையும் எஸ் என் லட்சுமிக்கு அனுப்பி வைத்தாராம். என் அண்ணன் திரைப்படத்தில் எம்ஜிஆரின் தங்கை விஜய நிர்மலாவின் மாமியாராகவும் முத்துராமனின் அம்மாவாகவும் தோன்றி அன்பிலும் கோபத்திலும் மிரட்டி இருப்பார் லட்சுமி அவர்கள். இதையடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் லட்சுமி கல்யாணம், திருமால் பெருமையிலும், ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்தில் சாப்பாட்டு ராமனாக தோன்றும் சிவாஜி கணேசனின் பாட்டியாக தோன்றியது மட்டுமில்லாமல் அவருடைய மகன் பிரபுவிற்கும் பாட்டியாக தோன்றி சிறப்பித்திருப்பார் எஸ் என் லட்சுமி. சிவாஜி கணேசனுடன் நடிக்கும் போது அவருடைய நடிப்பை கண்டு பிரமித்ததுடன் அவரிடமிருந்து கலை நுணுக்கங்களை தான் கற்றுக்கொண்டதாகவும் லட்சுமி குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து கே பாலச்சந்தரின் ராகினி ரீக்ரியேஷன் நாடக குழுவிலும் இணைந்து நடித்தார். 1964 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் சுந்தரமாக நடித்த நாகேஷின் தாயாக தோன்றி தன் நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் அம்மா லட்சுமி அவர்கள். கலா கேந்திரா மூவிஸின் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நாகேஷ் நடிப்பில் மீண்டும் வெளியான யதார்த்தமிக்க முழு நீள நகைச்சுவை திரைப்படமான எதிர்நீச்சல் திரைப்படத்தில் மாது மாது என்று நாகேஷிடம் கொஞ்சம் வார்த்தை பேசியும் மிரட்டியும் வேலை வாங்கும் காட்சியிலும், தன் மகள் ஜெயந்தியை நாகேஷுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கும் காட்சியிலும் கண்களை உருட்டி மிரட்டி நடித்திருப்பார் அம்மா எஸ் என் லட்சுமி அவர்கள். இதனைத் தொடர்ந்து இதே நாகேஷ் கூட்டணியில் தேன் கிண்டம் திரைப்படத்திலும் அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலும் அம்மா கதாபாத்திரத்தில் தோன்றியும் நானல் திரைப்படத்தில் அற்புத கதாபாத்திரத்தில் நடித்தும் சிறப்பித்திருப்பார் எஸ் என் லட்சுமி அவர்கள். இதன் பின்னர் காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடன் இணைந்து தாமரை நெஞ்சம், வாழ்க்கை படகு, ராமு, இரு கோடுகள், காவிய தலைவி உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களிலும் நடித்திருப்பார். நவரச திலகம் முத்துராமனின் கொடிமலர், சர்வர் சுந்தரம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் பணம் பந்தியிலே மற்றும் மறக்க முடியுமா திரைப்படங்களிலும், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் இணைந்து ஜெயலலிதாவின் தாயார் கதாபாத்திரத்திலும் தோன்றி பந்தாளி மகராசி திரைப்படத்திலும் தன் நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் அம்மா எஸ் என் லட்சுமி அவர்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களுடன் இணைந்து எஸ் என் லட்சுமி நடித்து வந்த வேளையில் சாரதா ஸ்டுடியோவை இடித்துவிட்டு கட்டிக்கொண்டிருந்த நிலையில் திரைப்படத்தின் முன்னணி பிரபலங்களுக்கு மட்டும் தங்குவதற்கு அறை ஒதுக்கப்பட்ட நிலையில் துணை நடிகர்களுக்கு மட்டும் சரியான அறை ஒதுக்கப்படவில்லை. அவ்வேளையில் தன்னுடைய அறையில் எஸ் என் லட்சுமியை தங்க வைத்ததுடன் அவருக்கு வேண்டிய உதவிகளையும் இன்முகத்துடன் செய்து கொடுத்தாராம் அம்மா ஜெயலலிதா அவர்கள். இதை மறக்காமல் பேட்டி ஒன்றில் நினைவு கூர்ந்துள்ளார் அம்மா எஸ் என் லட்சுமி அவர்கள். அது மட்டுமின்றி பாசம் திரைப்படத்தில் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவியின் பார்வையற்ற தாயாகவும் தோன்றி நடித்திருப்பார் எஸ் என் லட்சுமி. அப்பட காட்சியில் எம்ஜிஆரை திருமணம் செய்து கொள்ள வேண்டி தாயார் எஸ் என் லட்சுமியுடன் சரோஜா தேவி கேட்க, உன்னுடைய அம்மாவுக்கு கண் பார்வை வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனால் கருத்து தெரியாம இல்லைன்னு உருகி வசனம் பேசியவுடன் அதை கேட்ட சரோஜா தேவி அவர்களும் அப்படப்பிடிப்பில் உண்மையிலேயே அழுது விட்டாராம். இந்நிகழ்வு எஸ் என் லட்சுமியின் ஆழ்ந்த நடிப்பிற்கு கிடைத்த சான்றாகவே கொள்ளலாம். எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் எஸ் என் லட்சுமி அவர்கள் பணியாற்றிய காலத்தில் குந்தியாக எஸ் என் லட்சுமியும் கர்ணனாக சகஸ்ரநாமமும் கர்ணனின் மாமனாராக நடிகர் முத்துராமனும் இணைந்து பலமுறை நாடகமாக மேடையேற்றப்பட்டு நடித்து வந்தனர். அவ்வேளையில் குந்தி தேவியாக நடித்த தன்னுடைய இளையவரான எஸ் என் லட்சுமிக்கு மகன் கர்ணனாக நடிக்க ஐயா சகஸ்ரநாமம் விரும்பாமல் அக்கதாபாத்திரத்தை மாமனாராக நடித்த முத்துராமனிடம் தந்துவிட்டு முத்துராமனின் கதாபாத்திரத்தை ஏற்று சகஸ்ரநாமம் நடித்தார். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகத்தை நடத்த தலைநகர் டெல்லி மற்றும் மும்பை என செல்லும் வேளையில் டெல்லி மாநகரம் சென்று இந்நாடகம் நடத்தப்பட்டது.
அவ்வேளையில் நாடகத்தை காண விருப்பப்பட்ட ரயில்வே துறை அமைச்சராக அப்போது பொறுப்பு வகித்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் உடல்நிலையின் காரணமாக வர முடியாமல் போனதை மறுபடியும் இந்நாடகம் டெல்லியில் நடந்தபோது அதில் பங்கேற்ற போது இத்தகவலை தெரிவித்தாராம். இவ்வாறு சகஸ்திர நாமத்தின் நாடகங்களை டெல்லியில் நடத்தும் போது பாரத பிரதமர் நேரு, குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் பார்த்ததுடன் அந்நாடகங்களையும் பாராட்டியதுடன் இவர்களுடன் இணைந்து புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு சிறப்பித்துள்ளனர். வீணை எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவனா இவன், நடு இரவில் உள்ளிட்ட திகில் மர்ம திரைப்படங்களிலும் லக்ஷ்மி அவர்கள் நடித்துள்ளார். துலாபாரம் என்ற துன்பத்தின் பாரம் நிறைந்த திரைப்படத்தில் தோன்றி ரசிகர்களின் கண்களை குளமாக்கி இருப்பார் எஸ் என் லக்ஷ்மி. சிவகுமாரின் பட்டிக்காட்டு ராஜா மற்றும் சிட்டுக்குருவியில் வெண்ணிராடை மூர்த்தி இணையாகவும் தோன்றி இருப்பார். விஜயகாந்துடன் இணைந்து கள்ளழகர் திரைப்படத்திலும், வானத்தை போல திரைப்படத்தில் அப்பத்தா கதாபாத்திரத்தில் பார்வை கோளாறு இருப்பினும் அதை மறைத்து எஸ் என் லக்ஷ்மி செய்யும் அலப்பறைகளை மறக்க இயலாது. பிரபுவுடன் இணைந்து அக்னி நட்சத்திரம், சின்னவர், சின்ன வாத்தியார் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார். நடிகர் கமல்ஹாசனை நேரில் சந்திக்கும் போதெல்லாம் என் மனதிலேயே இருக்கீங்கம்மா, கண்டிப்பாக உங்களை பயன்படுத்தும் வாய்ப்பு வரும், அதுவரை சற்று காத்திருங்கள் அம்மா என்று சொன்ன கமல்ஹாசன் தன்னுடைய திரைப்படங்களில் தொடர்ச்சியாக எஸ் என் லக்ஷ்மி நடித்திட வாய்ப்பினையும் தந்தார். இதன் அடிப்படையில் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் ஊர்வசியின் திருட்டு பாட்டியாக தோன்றி திரைப்படம் முழுவதும் நகைச்சுவையின் உச்சத்தை தொட்டிருப்பார். இத்திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனங்களையும் திருடிய பாட்டியானார் எஸ் என் லக்ஷ்மி அவர்கள். தேவர் மகனில் வில்லன் நாசரின் அம்மாவாகவும், மகா நதியில் கண்களை கலங்க வைக்கும் கமலஹாசனின் மாமியாராகவும், விருமாண்டியில் பாட்டியாகவும், காதலா காதலா நகைச்சுவை நீள திரைப்படத்தில் பங்களாவின் சொந்தக்காரர் நூர்ஜகான் கதாபாத்திரம் என பன்முக வேடங்களை ஏற்று எஸ் என் லக்ஷ்மி கலக்கியிருப்பார். நடிகர் விஜயின் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் தேவயானியின் பாட்டியாகவும், குருவி, ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சங்கமம், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், என்னவளே, சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் தனது பலதரப்பட்ட வேடங்களை ஏற்றும் நடிப்பில் சிறப்பித்திருப்பார் அம்மா எஸ் என் லக்ஷ்மி அவர்கள். சிம்புவின் கோவில் திரைப்படத்தில் புல்லட் பாண்டியாக கோப்பையை வாங்கி வரும் வடிவேலுவை பார்த்து பொய்யா சொல்றாயா என கலாய்க்கும் காட்சிகளில் அமர்களப்படுத்தியிருப்பார் அம்மா எஸ் என் லக்ஷ்மி அவர்கள். சினிமா துறை மட்டுமின்றி சின்ன திரையிலும் வெற்றி கொடி நாட்டிய ஒரே கலைஞர் என்ற பெருமையையும் பெற்றவர் எஸ் என் லக்ஷ்மி என்றே குறிப்பிட வேண்டும். பாலச்சந்தரின் சின்ன திரை, அலைகள், சொர்க்கம், அல்லி ராஜ்யம், பாசம், வைர நெஞ்சம், நம்ம குடும்பம், கலசம், தென்றலில் துளசியின் பாட்டியாகவும், முந்தானை முடிச்சு, சரவணன் மீனாட்சியில் மீனாட்சியின் பாட்டியாகவும் தோன்றி நடிப்பில் தன் தனி முத்திரையை பதித்திருப்பார் எஸ் என் லக்ஷ்மி அவர்கள். துணிச்சல் மிக்க பெண்மணியாகவும், எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் படைத்தவராக விளங்கிய அம்மா எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் யாருடைய துணையுமின்றி இறுதி வரை தானே காரை ஓட்டி படப்பிடிப்பிலும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இப்பேற்பட்ட பல சிறப்புகளை கொண்ட அம்மா எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடன் உடன் பிறந்தவர்களின் குடும்பத்தின் வளர்ச்சியில் தன் பங்களிப்பை செலுத்தி வந்தார். கலைமாமணி அம்மா எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் சகஸ்ர நாமத்தின் சேவா ஸ்டேஜ் குழுவினர் தெரிவு செய்த சிறந்த நடிகைக்கான விருதை 2011 பெற்றார். இவ்வாறு நடிப்புலகிலும் தனது வாழ்விலும் துணிச்சல் மிக்க வீரதீர பெண்ணாக வாழ்ந்தவர் தன் வாழ்விற்கு முற்று கொடுக்கும் வகையில் 2012 காலமானார். இவ்வாறு தன் நடிப்பாற்றலால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து அம்மாவாக பாட்டியாக வாழ்ந்த அம்மா எஸ் என் லக்ஷ்மியின் புகழ் இத்திரையுலகம் உள்ளவரை நிலை பெற்று ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் அது என்றும் மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.